எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜி டிஆர்பி அதாவது எஸ்ஜிடி சிலபஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது சிலபஸில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் இருக்கும், என்னென்ன யூனிட் இருக்குது. டோட்டலாக 10 யூனிட் இருந்தது, அதில் என்னென்ன யூனிட் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கான சிலபஸ் வந்து இனி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு முதல் நான் வீடியோஸ்லாம் டெட் ப்ரிப்பரேஷனுக்கு இருந்தது. டெட் ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு அந்தளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ண எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் தமிழ்லாம் எனக்கு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபிசிக்ஸ் படித்த மாதிரி இல்லை சொல்லப்போனால். ஸோ அதனால தான் நம்ம ஏன் ஃபிசிக்ஸே போடக்கூடாது அப்படின்னு செகண்டரி கிரேட் டீச்சருக்கான சிலபஸ் அது வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாங்க வீடியோ கொடுப்போம். முதல்ல எடுத்ததும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கஷ்டமான சிலபஸ்ன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி வந்து எடுத்ததுமே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அது வந்து யூனிட் 6ல இருக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அது வந்து யூஜிடிஆர்பி அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் டேவிட்சன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் இதுவரை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்பவே பேசிக்காக என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை என்னெல்லாம் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி படித்தா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 6 குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. இதான் யூனிட் 6க்கான சிலபஸ் வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல் டீப் ராயல் வேவ்ஸ் டேவிட்ஸ் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் waves and particle duality and photoelectric effect photoelectric multiplier Einstein's equation Compton effect experimental verification of Compton effect இதை வந்து சிலபஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல வந்து டேவிட்சன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் வர வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எடுத்ததும் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல் சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல அதாவது 1900ஸ்லாம் பிளாங்க்ஸ் தான் வந்து முத முதல்ல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ரிலேட்டிவிட்டியை வந்து அதை பத்தி பேசியிருப்பாரு. ஆனா அதை பத்தி ரிவைஸ் பண்ணவர் தான் யாரு அப்படின்னா ஐன்ஸ்டீன் பார்த்தோம். அப்ப அவர்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளுக்கே தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மேட்டர்ஸ் அப்படிலாம் சொல்லியிருப்போம். அந்த மேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1924ல லூயிஸ் டி ப்ராய்லின்றவரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அதாவது பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து மேட்டர் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர்ஸ்ன்னு எடுத்தா அதுக்கு வேவ் நேச்சரும் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும் அதுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்கு அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைட் வேவ்ஸ் எடுத்தோம் அப்படின்னா லைட் வந்து வேவ்ஸ் மட்டும் பார்க்காம அதுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்கு. ஏதோ ஒரு ரேடியேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து வேவ் நேச்சரும் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதோட இப்ப லைட் வந்து வேவா தான் நம்ம பார்த்திருப்போம் ஆரம்ப காலத்துல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்ட்டிகல்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அதை பத்தி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இப்ப 1924ல டி ப்ராக்லின்றவர் என்ன சொல்லியிருப்பாரு, இப்ப லைட்டுக்கு எப்படி வேவ் நேச்சர் இருக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கோ அதே மாதிரி பார்ட்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோம். அந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்தோம்னா அது வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும் அதுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும். இப்ப எல்லாமே இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் உலகத்துல எல்லாமே எதால மேடா இருக்கும்னா ரேடியேஷன்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் ஆல மேடா இருக்கும். இப்ப ரேடியேஷனுக்கு எப்படி வேவ் நேச்சரும் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கோ அதே மாதிரி மேட்டர்ஸ்க்கு அதாவது பார்ட்டிகல் ஒரு பார்ட்டிகல்ஸ் எடுத்தோம்னா அதுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டி ப்ராக்லி 1924ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வருஷம் பாத்துக்கோங்க அண்ட் யார் சொன்னான்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஹைபோதிசிஸ் கொண்டு வருவாரு. அந்த ஹைபோதிசிஸ் என்னன்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஹைபோதிசிஸ் வந்து கொண்டு வருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வேவ் நேச்சர்னா என்ன பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துருவோம். இப்ப வேவ்க்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்னா அதுக்குன்னு ஃப்ரீக்வன்சி இருக்கும் வேவ் லென்த் இருக்கும் வேவ் வெலாசிட்டி ஆம்பிளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி இருக்கும். இது பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் அண்ட் வெலாசிட்டி மொமெண்டம் எனர்ஜி அண்ட் டெஃபினிட் பொசிஷன் இருக்கும். இப்ப இது எல்லாம் இப்ப மேட்டர்ஸ் எடுத்தோம்னா ரெண்டுமே இருக்கும் வேவ் நேச்சரும் இருக்கும் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு அவர் வந்து ஒரு ரிலேஷன் வந்து கொண்டு வராரு. அது என்ன ரிலேஷன் அப்படின்னா லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. இப்ப இந்த பக்கம் வருங்களே இந்த பக்கம் வந்து லாம்டா இருக்கு. அப்ப லாம்டானா வேவ் நேச்சருக்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்க பார்த்தோம்னா மொமெண்டம் இருக்கும் பி
P வந்து momentum, அது வந்து equal to mv னு கூட எழுதலாம். சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா பார்ட்டிகல் நேச்சருக்கான கரெக்டரிஸ்டிக், இங்க வந்து வேவ் நேச்சருக்கான கரெக்டரிஸ்டிக் லாம்டா இருக்கு. சோ இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதுதான் வந்து டி ப்ரோயி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமஸான ஈக்குவேஷன், லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி, அப்படி இல்லைன்னா லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வின்னு சொல்லுவோம். இப்ப இல்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னா இவர் வந்து இன் பாத்துக்கோங்க, லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி, அந்த ஹைபோதேசிஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா லைட்டுக்கு எப்படி டுயல் நேச்சர் இருக்கோ அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ்க்கும் வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிலபஸ்ல இருக்கிறது டேவிட்சன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட். டேவிட்சன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1927 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரான் பீம் இருக்குல்லங்க, இப்ப எலக்ட்ரான் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து பார்ட்டிகல், அதுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கு, அதோட வேவ் லென்த் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப எலக்ட்ரான்ற பார்ட்டிகளுக்கு வந்து ஒரு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா டேவிட்சன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எக்ஸ்பெரிமெண்டலாவே ப்ரூவ் பண்ணாங்க. அதுல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல என்ன இருக்கும்னா எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான் பீம் வந்து வரும், அது வந்து ஒரு கிறிஸ்டல் மேல படும் போது எனக்கு என்ன ஆகும்னா டைஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். இப்ப டைஃப்ராக்ஷன் வந்து எதோட ஃபினாமினா அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் நேச்சரோட ஃபினாமினா. அதாவது நான் குடுக்கறது வந்து பார்ட்டிகல் தான், எலக்ட்ரான்ற பார்ட்டிகளை வந்து நிக்கல்ன்ற கிறிஸ்டல்ல வந்து ஹிட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் வந்து டைஃப்ராக்ட் ஆகுது. இப்ப டைஃப்ராக்ஷன் அப்படின்னா அது வந்து பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ். இப்போ எனக்கு வந்து வேவ் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல கிடைக்குது. இதில் வந்து என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகும், அதாவது எலக்ட்ரான் வந்து எப்படி எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா தெர்மாயினிக் எமிஷன் மூலமா எனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தெர்மாயினிக் எமிஷன் அப்படின்னா எனக்கு ஹீட் பண்றது மூலமா எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் ஆகி வெளியில வரும் எலக்ட்ரான் கன் மூலமா. இதில் வந்து என்னெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம்னா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1927. இதில் வந்து என்னதான் கன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ற பார்ட்டிகளுக்கு வந்து எனக்கு வேவ் நேச்சர் இருக்கு, அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா அதை கண்டுபிடிப்பாங்கன்னா டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா வேவ்க்கு தான் டைஃப்ராக்ஷன் டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா எலக்ட்ரான் பீமுக்கு வந்து எனக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்கன்னா நிக்கல் கிறிஸ்டல். இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி எனக்கு எஜெக்ட் ஆகுது அப்படின்னா தெர்மாயினிக் எமிஷன் மூலமா. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ல படும் போது எனக்கு வந்து வேவ்ஸ் வந்து எனக்கு அதாவது எலக்ட்ரான் பீம்ல இருந்து வந்து அந்த நிக்கல் கிறிஸ்டல்ல பட்டுட்டு எனக்கு வெளியில வரும்போது பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் நடந்திருக்கு, அதாவது டைஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். த அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வேவ் லென்த் ஆஃப் த வேவ், அந்த வேவோட வேவ் லென்த்தை பொறுத்து எனக்கு பெண்டிங் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல எங்க எனக்கு மேக்சிமமான பீக் கிடைச்சது அப்படின்னா 54 வோல்ட்லையும் 50 டிகிரிலையும் எனக்கு வந்து மேக்சிமம் பீக் வந்து கிடைக்கும். இந்த 54 வோல்ட் எங்க அப்படின்னா இந்த தெர்மாயினிக் எமிஷன்ல, அது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல காமிப்பாங்க. எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும், அந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் மூலமா. அப்போ ஹை பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அதாவது 54 பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ல எனக்கு ஒரு டார்கெட் அதாவது நிக்கல் கிறிஸ்டல்ல பட்டு எனக்கு வெளியில வர அந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து 50 டிகிரி இருக்கும் போது எனக்கு மேக்சிமமான பீக் கிடைக்கும். சோ அந்த இடத்துல வந்து அதோட வேவ் லென்த் வந்து பார்க்கும் போது 1.65 ஆம்ஸ்ட்ராங் வந்து கிடைச்சிருக்கும். சோ இந்த டேவிட்சன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்ல இவ்வளவுதான் வந்து கீ பாயிண்டா நான் எடுத்திருக்கேன். இது தவிர்த்து வேற எதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, இது மட்டுமே பார்த்தாலே போதும். ஸோ இந்த வீடியோல வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சருக்கான சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.